நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு சில நுட்பமான செய்திகளை நாம் மகா பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற அத்தனை விஷயங்களுமே ரொம்ப நுட்பமானது தான். நுட்பமானது நுட்பம் இல்லாதது என்ன பெரிய வேற்றுமை என்று இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்ட பிறகு நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற, நாம் கேள்விப்படுகிற நமக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்கள் தான் இவை எல்லாம். ஆனால் அந்த விஷயங்கள் குறித்து ஒரு ஆழமான அறிவு அல்லது ஆழமான விபரம் நமக்கு தெரியாமலே நாம் வாழ்ந்திருப்போம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. பெரியவர் மூலமாக அந்த நுட்பங்கள் தெரிய வரும் பொழுது நமக்குள்ள ஒரு வியப்பு, ஒரு மாற்றம். எப்படின்னா, பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, லங்கணம் பரம ஔஷதம், அதாவது பட்டினி கிடப்பது என்பதும் ஒரு பெரிய மருந்து. சிலருக்கு வந்து அடிக்கடி உடல் நலம் குன்றும், அடிக்கடி மருத்துவர்கள்கிட்ட போக வேண்டியிருக்கும், மிகச்சிறிய விஷயங்களுக்கெல்லாம் மருத்துவர்களிடம் செல்வார்கள், தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம், தும்மல், இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் பெரிய ரகமே கிடையாது, ஆனால் அன்றாடம் அவர்களை பாடாயப்படுத்தி கொண்டிருக்கும், மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். இப்படி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். மாத்திரை சாப்பிட்ட உடனே அன்றைக்கு ஏதோ அன்றைய பொழுதுக்கு பரவாயில்லை, அதற்கு பிறகு அது நிரந்தரமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைத்ததா அப்படின்னா கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்டது தான் லங்கணம் பரம ஔஷதம். லங்கணம்னு சொன்னால் பட்டினி கிடப்பது. பட்டினி கிடப்பது அப்படிங்கிறது இரண்டு விதம், அதாவது சோற்றுக்கு இல்லாமல் பட்டினி கிடப்பது என்பது ஒரு விதம், சாப்பிடுவதற்கு எல்லாம் இருந்தும் அவைகளை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சாப்பிடாமல் ஒரு மனக்கட்டுப்பாட்டோடு இருப்பது அப்படிங்கிறது இன்னொரு விதம். சாப்பிடுவதற்கு எல்லாம் இருந்து சாப்பிடாமல் இருக்கின்ற இந்த லங்கணத்தை தான் தமிழிலே விரதம் என்று சொல்வார்கள், விரதம் இருப்பது என்று சொல்வார்கள். விரதம் அப்படி என்ன சொன்னால் ஒரு உறுதியான முடிவு, உண்ணாவிரதம், இது விரதங்களில் ஒரு விதம். அதே போல் விரதங்கள் பல வடிவத்தில் இருக்கின்றன. உண்ணா நோன்பு மட்டுமே விரதம் கிடையாது. விரதம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இன்றைக்கு முழுக்க நான் பேசுவதில்லை என்று மௌன விரதம் இருக்கிறேன். ஆக தீர்க்கமாக ஒரு செயல்பாட்டை நாம் செய்வதற்கு பெயர் விரதம்னு பெயர். 100% அதை செய்து முடித்தா தான் அதற்கு பொருள். அந்த வகையில் உண்ணாவிரதம், சாப்பிடாமல் இருப்பது என்பது இருக்கிறதே அதுவே மருந்தாகி விடுகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கண்டதை சாப்பிடும் பொழுது அந்த கண்டதை சாப்பிட்டதுனாலேயே அவர்களுக்கு வியாதிகள் வந்திருக்கும். இப்போது உடல் உறுப்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஓய்வு கிடைத்து எதையும் சாப்பிடாத காரணத்தினால என்னென்ன எது எது எப்படி எப்படி தானாக சரியாவது என்று இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்புக்குள்ளேயே நமக்கான மருந்தும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி தருணங்களில் அந்த மருந்து வெளிப்பட்டு வேலை செய்து நமக்கு சுகம் ஏற்படுகிறது. இது வந்து பெரிய எல்லா வியாதிகளுக்கும் பொருந்துமானா கிடையாது. பொதுவாக இது வந்து எல்லாருக்கும் இந்த விஷயம் ஓரளவுக்கு நிச்சயமாக வேலை செய்யும். விரதம் இருப்பது என்பது எல்லாருக்குமே ஒரு வகையில் நல்லது. உடம்புக்கு ஒரு ஓய்வை, குறிப்பாக இறைப்பை, வயிற்றுப் பகுதிக்கு நாம் பெரிய அளவில் ஒரு ஓய்வை கொடுக்குறோம். அப்படி ஓய்வை கொடுக்கின்ற காரணத்தினாலே அது சீராக தன்னுடைய நிலையை வடிவமைத்து கொள்கிறது. இதுதான் விரதத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான சங்கதி. இதை ஆங்கில மருத்துவர்கள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். சாப்பிடாமல் இருக்கும்பொழுது சில நன்மைகள் ஏற்படத்தான் செய்கின்றன என்று. பட்டினி வேறு. பட்டினி என்பது சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, கிடைக்கல, ஆனால் பசிக்கிறது. அப்பொழுது நம்ம மனநிலையும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். நாம் ரொம்ப வருத்தத்தில் இருப்போம். ஆனால் நாம் விரும்பி விரதம் இருக்கும்பொழுது மனசில் உறுதியோடு இருப்போம். ரொம்ப முக்கியம். பட்டினிக்கும் விரதத்துக்கும் என்ன வேற்றுமை என்று சொன்னால்,
பட்டினி கிடக்கும் பொழுது நாம் மன உறுதி இல்லாதவர்களாக கவலையோடு இருப்போம். விரதம் இருக்கும் பொழுது நாம் மன உறுதி மிகுந்தவர்களாக இருப்போம். பெரிய வேற்றுமை. மன உறுதிக்கு பின்னாலேயும் சுரப்பிகளுடைய செயல்பாடு என்று இருக்கிறது. உறுதியாக இருக்கும் பொழுது சில சுரப்பிகள் செயல்படாது. தளர்ந்து நாம் கவலையோடு இருக்கும் பொழுது பல சுரப்பிகள் வேலை செய்யும். இப்படி நிறைய நுட்பமான சங்கதிகள் இதற்குள்ள. சுருக்கமாக சொல்ல போனால் விரதம். விரதம் இருப்பது என்பது ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த விஷயம். அதிலேயும் விரதங்கள் பல இருக்கிறது. நம்முடைய மதத்தில் வந்து நிறைய விரதங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கார்த்திகை விரதம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏகாதசி விரதம், சிவராத்திரி விரதம் என்று நிறைய விரதங்கள் நமக்கு வந்து வகுக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இறை எண்ணத்தோடு அதே சமயம் உடல் நலத்தை மறைமுகமாக நாம் காப்பாற்றி கொள்வதற்காக நமக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறை. ஒரு கல்லில் இரண்டு மாங்காய். விரதம் இருப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தையும் அதே சமயம் அந்த வேளையில் இறை நினைப்பாக இருந்து நாம் வந்து இறை அருளையும் பெறுகிறோம். இப்படி ஒரே சந்தர்ப்பத்தில் செய்கிறோம். இது ரொம்ப விசேஷம். இதுக்கு பின்னால் எப்போ வேணால் விரதம் இருக்கலாமா, எல்லா நாட்களும் விரதம் இருக்கலாமா, எல்லா மணி நேரமும் விரதம் இருக்கலாமா அப்படின்னு இதுக்குள்ள கேள்விகள் போகும். ஆனால் விரதம் இருப்பதற்கென்று கால கதி இருக்கிறது. ஒரு கால கணக்கு இருக்கிறது. அந்த கால கணக்குக்கு பின்னாலே நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த கால கணக்கு நட்சத்திரங்கள் மட்டும் அல்ல, அன்றைக்கு வானியல் ரீதியாக கோள் சஞ்சாரங்கள் இருக்கிறதே, இவைகளிடம் கூட இவை அவைகளுக்கும் நமக்குமான தொடர்புகள் எல்லாம் கூட அன்றைக்கு வழக்கமாக இருப்பது போல் கிடையாது என்று இந்த விரதத்தின் பின்புலத்தில் நாம் நிறைய தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற சங்கதிகள் எல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம பெரியவர் அவர்கள் தெரிந்து வைத்து கொண்டு தான் அவர் வந்து ஒருத்தருக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வழியை காட்டினார். ஒரு 75 வயது முதிர்ந்த ஒருவர் நன்றாக ஓடி ஆடி செயல்பட்டு கொண்டிருந்தார். அதற்கு தினந்தோறும் மடத்திற்கு வருவார். அவரால் ஆன கைங்கரியங்களை எல்லாம் செய்வார். ஆனால் தினந்தோறும் வந்து கொண்டிருந்தவர் அதற்கு பிறகு 2 நாளுக்கு ஒரு முறை, அப்புறம் வாரத்திற்கு ஒரு முறை, அப்புறம் மாதத்திற்கு ஒரு முறை என்று அவருடைய வருகை குறைந்து கொண்டே போனது. பெரியவர் அதை கவனித்து விசாரித்தார். என்னாச்சு அவருக்கு, ரெகுலராக வந்து கொண்டிருந்தாரே என்று கேட்கும்பொழுது, முன்போல் அவருடைய உடல் நலம் இல்லை, அவரால் பெரிதாக நடக்க முடியவில்லை, மூச்சு வாங்குகிறது, அடிக்கடி சுருண்டு படுத்துக்கொள்ளுகிறார், சோர்ந்து போகிறார், இப்படி அவரை பற்றி சொல்லப்பட்டது. அவரை என்னை பார்க்க சொல் என்று பெரியவர் சொன்னார். அதே போல் அந்த பெரியவர் ஒரு நாள் மடத்திற்கு வந்தபொழுது, உங்களை பெரியவர் பார்க்கணும்னு சொல்கிறார் என்று சொன்னவுடன் ரொம்ப சந்தோஷமாக போய் பெரியவரை பார்த்தார். என்னாச்சு உடம்புக்கு என்று தான் முதல்ல கேட்டார். வயசாகி போச்சு, நான் என்ன பண்ணட்டும் என்று இவரும் சொன்னார். வயதானதால் மட்டுமே இப்படி ஆகிவிடுமா என்ன? வயதாவதற்கும் பின்னாலே வயதான காலத்திலேயும் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக நாம் செயல்படுவதற்கு, நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளை தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமாக வாழ்வது என்று சொன்னால் உடற்பயிற்சிகள் செய்வது, யோகாசனம் செய்வது இவைகளால் மட்டுமே நமக்கு ஆரோக்கியம் கிடைத்துவிடும் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். சரியான உணவை சாப்பிடுவது என்பதிலும் ஆரோக்கியம் இருக்கிறது. அதே சமயம் சில உணவை சாப்பிடாமல் இருப்பதிலேயும் நமக்கு வந்து ஆரோக்கியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதை தான் விரதம்னு பேர். இப்போது பெரியவர் அவர்கிட்ட சொன்னார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு நிறைய ஆயுள் இருக்கிறது, நீங்கள் ஆரோக்கியமாக திகழ்வதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், அதை முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, வருகிற மாதம் ஆனி மாதம், அதற்கு அடுத்து ஆடி மாதம் வருகிறது. இப்பொழுது வைகாசி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆனி மாதம் வருகிற ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி என்று பெயர். அதற்கடுத்து ஆடியிலே வருகிற ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று பெயர். இந்த 2 யோகாதசிகளையும் நீங்கள் சிரத்தையோடு அனுஷ்டித்துவிட்டு என்னை வந்து சந்தியுங்கள் என்று அவர்களிடம் பெரியவர் சொன்னார். இவரும் மிக மகிழ்ச்சியாக அப்படியே நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அனுஷ்டித்து விட்டு திரும்பினார். திரும்பின பிறகுதான் நமக்கு இதன் மூலமாக பல செய்திகள் தெரிய வந்தன. பெரியவர் அவரிடம் அதற்கு பிறகு என்ன சொன்னார், இந்த ஏகாதசிகளுடைய சிறப்பு அப்படி என்ன,
நாளை சந்திப்போம். காம கோடி குருவே.